நிறைய பேரோட ஜீவனே இந்த தயிர் சாதம் தான் இல்லையா? வயிறு வலிச்சா தயிர் சாதம், பசங்க சாப்பிடலையா சரி தயிர் சாதமாவது சாப்பிடுன்னு கொடுத்துருவோம், சமைக்க மூடு இல்லையா தயிர் சாதம், வீட்டில் யாருமே இல்லையா நம்மளுக்குன்னு ஒன்று தனியாக செய்யாமல் தயிர் சாதத்தை வச்சு ஓட்டிடுவோம். தோ நம்ம பேச்சுலர்ஸ் பசங்க பாதி நேரம் தயிர் பேக்கெட்டை வச்சு தான் ஓட்டுறாங்க. அப்படிப்பட்ட நண்பேண்டா அப்படின்ற தயிர் சாதத்தை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அக்கா, சூப்பர் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. பச்சரிசி சாதம் ஒரு அழகு நல்லா குழைய வடிச்சு கரண்டியில் அழுத்தி பேசுங்க. இது கூட 20 கிராம் பட்டரை சேர்த்து அதையும் பேசுங்க. இது கூட திக்கா 1.5 கப் பால், 1.5 கப் தயிர், 1.5 கப் தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாம பிசைங்க. இப்ப இது கூட நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணாத ஒரு இன்கிரீடியன்ட் தான், 3 பல் பூண்டு, பாதி விரல் சைஸ் இஞ்சி, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலைய நல்லா மையா இடிச்சு சேர்த்துக்கணும். அட பூண்டு போய் தயிர் சாதத்துல போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இது கூட கொஞ்சமா துருவன கேரட், கொத்தமல்லி, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு உளுந்து, யூஸ்வல் மிளகாய்க்கு பதிலா மோர் மிளகா வச்சு தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது கூட கருவேப்பில 1 கை முந்திரிய பொன்னிறமா வருது, ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க. அழுத்தி மிக்ஸ் பண்ணீங்கன்னா தயிர் சாதத்தோட கலர் மாறிடும். பிசைஞ்சதும் அந்த இளஞ்சூட்டுல 1 வாய் சாப்பிட்டு பாருங்க, எப்படி அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஆனா ஒன்னு, தயிர் சாதத்துல மாதுளம்பழமும் திராட்சை பழமும் போட்டா எனக்கு சத்தியமா பிடிக்காது. உங்களுக்கு எப்படி?